வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனைக்காளி. பூனைக்காளி அப்படின்னு சொன்ன உடனேமே எல்லாரும் ஆண்மை குறைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இது ஆண்மை குறைவுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அபூர்வ மூலிகை. இது பூனைக்காளி, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அருண் லீ அப்படின்றவர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், எனக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்குது, அதுக்கு நான் அவ்வளோ ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு பர்மனெண்ட்டாக சரியாகிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார். அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாவே அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் அசைவ உணவு நான் சாப்பிட்ல மருந்தாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா பூனைக்காளி மாதிரி ஒரு சிறந்த மூலிகை வேறு எதுவுமே இருக்காது. பூனைக்காளி தான் சிறந்த மூலிகையாக இருக்கும். நீங்கள் இதோடைய விதையோ இல்லை இந்த செடியோ கிடச்சிது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நடவு செஞ்சுருங்க வீட்டில். நீங்கள் இது நல்ல கொடி மாதிரி வளர்ந்துடும். கொடி மாதிரி வளர்ந்த பிறகு இந்த காய் வரும். இந்த காய் வந்து நல்ல முத்தறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த காயை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா ரத்தம் மாதிரி வழியும், அது அதில் அந்த விதைகளில் வந்து நரம்புகள்லாம் தெரியும், ரத்தம் மாதிரி வழியும். நீங்கள் அதை கூட்டு செய்கிற மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க, பூனைக்காளி விதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது உப்பிடும். மேல் தோலை உரிச்சிருங்க. மேல் தோலை உரிச்சிட்டு பவுடர் பண்ணி வச்சுங்க. அந்த பவுடரை டெய்லி பாலில் கலந்தோ இல்லை வெறுமனாவோ சாப்பிட்டுட்டே வாங்க, தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வாங்க. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஆண்மையை அதிகப்படுத்தும், பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. விதை மேல் தோல் உரிச்சிட்டு சாப்பிட்ணும். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது. ரத்தத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பூனைக்காளி விதை வந்து சரி பண்ணிடும். பூனைக்காளி விதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மேல் தோல் உரிச்சு தான் சாப்பிட்ணும். பூனைக்காளி விதை இந்த மாதிரி பச்சையாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது, உணவாக நம்ம எடுத்துக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த விட்டமின் B12 இந்த மாதிரி ரத்தத்தில் வரக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே ரொம்ப எளிதில் வந்து சரியாயிடும். நீங்கள் வந்து பூனைக்காளி விதை மட்டுமே சாப்பிட்றதே சீக்கிரமாக சரி பண்ணும். அது இல்லாமல் நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஆட்டுக்கறியோடைய அந்த தொடை எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சை நல்லா வேக வச்சு அந்த மஞ்சள் சாப்பிடுங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அந்த மஞ்சள் மட்டும் தட்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்லி எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஹெர்பல்ஸில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பூனைக்காளி ஹெர்பல்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துங்க. விதை எனக்கு கிடைக்கல, எனக்கு வளராமல் வீட்டில் வந்து கொடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இலையை கூட சாப்பிட்லாம். வெறுமனே இலை டெய்லி கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டுமே கூட சாப்பிட்லாம். அதுவும் வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும். தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. பூனைக்காளியில் ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முள்ளோடு இருக்கும், அது நாட்டு பூனைக்காளி, அது எடுக்கவே முடியாது. அது முத்துதோ முத்தலையோ அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பூனைக்காளி விதை எடுக்கிறதுக்கு. அதுதான் சாலை ஓரங்களில் நிறைய கிடக்கும், முள் முள்ளாக இருக்கும். சும்மா தட்டி விட்டுட்டிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முள்ளாகிடும். கஷ்டப்பட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூனைக்காளி வந்து அந்த மாதிரி முள் இருக்காது. இது நம்ம சமையலுக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவரைக்காய் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோ நீங்கள் வந்து ரெகுலராக உணவுகளில் கிடைக்குது அப்படின்னா ரெகுலராகவே எடுத்துக்கலாம், பயன்படுத்தி பலன் தருங்க.